ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பெட்செட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சென்னையில் நடந்த இன்டர்நேஷ்னல் டாக் ஷோ பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாக் ஷோ பார்த்தோன்னா January 26th to 28th பச்சை பாஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்க விங்ஸ் கன்வென்ஷன் இண்டோர் ஸ்டேடியம்ல கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ஷோ நீங்க விசிட் பண்ணணும்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து 100 rupees பர் ஹெட் ஒரு நாளைக்கு. ஸோ 3 days கண்டக்ட் பண்ணாங்கன்னா நீங்க 3 days செப்பரேட்டா டிக்கெட் எடுத்து தான் வரணும். அண்ட் உங்க கூட எடுத்துட்டு வர டாக்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீ. அதே நீங்க வந்து டாக் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணணும் உங்க டாக்ஸ் கூடனா, அதுக்கு நீங்க முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கான ஃபார்ம் எல்லாமே வாங்கி சப்மிட் பண்ணணும். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மெட்ராஸ் கனின் கிளப்போட வெப்சைட் உள்ள போனீங்கனாலே அவைலபிளாக இருக்கு. இந்த டாக் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ண டாக்ஸ் எல்லாமே வந்து இனிஷியலாக நம்ம ஷோக்குள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெட்னரி டாக்டர்ஸ் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணாங்க. இந்த சென்னையில் நடந்த டாக் ஷோ வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டாக் ஷோன்றதுனால வேரியஸ் ஸ்டேட்ஸ், ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேருந்தும் டாக்ஸ் வந்துருச்சு. அந்த வந்திருந்த டாக்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட்டட் குவாலிட்டி, ஷோ லைனேஜ். ஸோ இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஷோன்றதுனால காம்படிஷனும் ஹெவியாக இருந்துச்சு. இப்போ இத்தனை ஸ்டேட்ஸ்லேருந்து நமக்கு டாக்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு சென்னையில். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாச்சல் பிரதேஷ் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கும். ஸோ அதனால அந்த டாக்ஸுக்கு வந்து அது சூட் ஆகும். அதே வந்து சென்னையை கம்பேர் பண்ணோம்னா கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தனி செட்டப்போட டாக்ஸை கொண்டு வந்தாங்க. எல்லா டாக்ஸுமே வந்து ஃப்ளைட்லையோ இல்லை ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசிலையோ வந்து இங்கே வந்திருக்கு. அது போக செப்பரேட்டாக ஒரு 10 to 15 டாக்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தவங்க எல்லாமே தனியாக ஏசி பஸ் வச்சு அந்த டாக்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் டாக் ஷோவில் பார்த்தோன்னா மொத்தம் 6 rings இருந்துச்சு டோட்டலாக. அதில் 4 rings வந்து இன்டோர் அண்ட் 2 rings வந்து அவுட்டோர். இந்த அவுட்டோர் ரிங் பார்த்தோன்னா கொஞ்சம் பெரிய ரிங்கு. ஸோ அதனால கொஞ்சம் லார்ஜ் ப்ரீட்ஸான இந்தியன் ப்ரீடான மதல் ஹவுண்டு, அதே மாதிரி ஜெர்மன் ஷெப்பர்ட், இதெல்லாமே வந்து அவுட்டோர் ரிங்கில் நடந்துச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க பாருங்கள். டாக்ஸை ஓட வச்சு, நடக்க வச்சு, அந்த டாக்ஸோட பாடி போஸ்டர் எல்லாத்தையும் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த டாக் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண டாக்ஸ் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா டோட்டலாக 9 judges, அதில் 8 international ஜட்ஜஸ், 1 Indian ஜட்ஜு. அவங்க வந்து ஒபீடியன்ஸ் ட்ரையல் செக் பண்ணுறதுக்காக. அதில் ஒன் ஆஃப் த ஜட்ஜ் பார்த்தோன்னா FCAயோட பிரசிடென்ட்.
ஸோ டாக்ஸை வந்து ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ப்ரிப்பரேஷனே வந்து 2 to 3 hours ஆகுது. ஒரு ஒரு டாக்ஸையும் ப்ராப்பராக கோம் பண்ணி க்ரூம் பண்ணி அதை வாக் பண்ண வச்சு எப்படி அந்த ஷோவில் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அதை வந்து வெளியில் வந்து ட்ரையல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த ஷோவில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த டாக்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கு அந்த டாக் ஓனர்ஸ் வந்து அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாங்க. ஷோக்கு முன்னாடி டாக் டயர்ட் ஆகக்கூடாது, ஹீட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அது ஐஸ் வாட்டர் வச்செல்லாம் பாடியை க்ளீன் பண்ணி கூல் பண்ணி விட்றாங்க. ஸோ இப்போ டாக் ஷோனா என்னன்றது சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. டாக் ஷோன்றது ஒரு காம்படிஷனு, அதில் நம்மளோட டாக்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணுவோம், அதை வந்து ஒரு ஜட்ஜ் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க, வெறும் அழகாக மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்னென்னா அந்த டாகோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கணும், பாடி ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கணும், ஸ்டாண்டிங் போஸ்டர், ரன்னிங் போஸ்டர், அந்த மாதிரி நிறையா செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நமக்கு புக்லெட்டாக ரிஜிஸ்டர் பண்ணும் போதே கொடுத்துருவாங்க, இல்லை நமக்கு ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு டாகுக்கும் இன்னொரு டாகுக்கும் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வேரி ஆகும். அதாவது டாபர்மேனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னா அதை வச்சு ராட்வீலரும் இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. ராட்வீலருக்கு தனி, லேபர்டாருக்கு தனி, டாபர்மேனுக்கு தனி, பக்குக்கு தனி, ஷிட்ஸுக்கு தனி. ஸோ இந்த மாதிரி செப்பரேட் ப்ரீடுக்கு தனித்தனி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம டாக்ஸ் ஷோனா என்ன, அதை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போ இந்த டாக்ஸை கொண்டு போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம வீட்டில் வளர்க்குற எல்லா டாக்ஸையும் கொண்டு போகலாம்னா கிடையாது. நீங்கள் வளர்க்குற டாக் வந்து கேசிஐ சர்டிஃபிகேட் இருக்கணும், அதாவது கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவோட சர்டிஃபிகேட் இருக்க டாகாக இருக்கணும். அண்ட் அந்த டாகோட ப்ரீட் அண்ட் ஏஜை பேஸ் பண்ணி ஒன்று இல்லை ரெண்டு காம்படிஷன், அதாவது கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டாகோட ஏஜ் அண்ட் ப்ரீடை பொறுத்து நீங்கள் எத்தனை கிளாஸில் வேணுமோ பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். ஸோ இந்த சென்னையில் நடந்த டாக் ஷோ பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் டாக் ஷோ. ஸோ இன்டர்நேஷ்னல் டாக் ஷோன்னு சொல்லும் போது அது வந்து எஃப்சிஐ கீழே வரும். எஃப்சிஓட அப்ரிவேஷன் என்னன்றது ஸ்க்ரீனில் போடுறேன். அது பெல்ஜியமில் லொக்கேட் ஆகிருக்க இன்டர்நேஷ்னல் பாடி ஃபார் டாக்ஸ். ஸோ அதோட மீனிங் என்னன்னா இன்டர்நேஷ்னல் கெனைன் ஃபெடரேஷன் அர்த்தம். ஸோ இந்த எஃப்சிஐ கீழே தான் வந்து நமக்கு கேசிஐ கெனல் கிளப் ஆஃப் இந்தியா வரும். கெனல் கிளப் ஆஃப் இந்தியா மட்டும் இல்லை 98 அதர் கண்ட்ரீஸோட போர்டு எல்லாமே வந்து இந்த எஃப்சிஐ கீழே வரும். ஸோ இப்போ கேசிஐ கீழே வந்து நம்ம மெட்ராஸ் கெனைன் கிளப் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஃப்சிஐ, அதான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். அது கீழே இந்தியாவில் இருக்க கேசிஐ கெனல் கிளப் ஆஃப் இந்தியா, அது கீழே நம்ம மெட்ராஸ் கெனைன் கிளப். இந்த ஷோவில் பார்த்தோன்னா டாக்ஸ் மட்டும் இல்லாமல் டாக்ஸுக்கு தேவையான மெடிசன், ஃபுட்டு, டாய்ஸ், லீஷு, ஸோ இந்த மாதிரி இம்போர்ட்டட் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து தனியாக ஸ்டால்ஸ் போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 6 ரிங், ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 இன்டோர் ரிங் அண்ட் 2 அவுட்டோர் ரிங்லையுமே அட் அ டைமில் வந்து வேரியஸ் டாக் ப்ரீட்ஸ்க்கான ஷோ நடந்துச்சு. ஒரு இதில் ஜெர்மன் ஷெப்பர்டு, ஒரு இதில் பாக்ஸர், அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பாக்ஸருக்கான ஷோ. நெக்ஸ்ட் ரிங்கில் பார்த்தோன்னா நமக்கு டேஷ் ஹவுண்டு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு ஷிட்ஸு டாய் ப்ரீட்ஸ்க்கான ரிங்கு.
இது வந்து பாத்தீங்கன்னா புல்டாக். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு ரொம்பவே பாப்புலரான ரெண்டு டாக் பிரீட்ஸு, லேப்ரடார் ரிட்ரீவர் அண்ட் கோல்டன் ரிட்ரீவருக்கான ஷோ இது. இது வந்து பார்த்தோம்னா லார்ஜ் பிரீடான கிரேட் டேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டாக் ஷோ பார்த்தோன்னா வந்து 3 days நடந்துச்சு. 3 days வந்து சூப்பராக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 days டாக் ஷோவில் பார்த்தோம்னா 60+ பிரீட்ஸ் அண்ட் 500+ டாக்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்துச்சு. அதில் நம்ம இந்தியன் பிரீட்ஸ்க்கான தனியாக நேஷனல் ஸ்பெஷாலிட்டி ஷோ கண்டக்ட் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்தியன் பிரீட்ஸ்க்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குதுன்றது நமக்கு ஹாப்பி தானே. இந்த டாக் ஷோவில் பார்த்தோன்னா நமக்கு தெரியாத பிரீட்ஸ்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் வீடியோஸ்லையோ கூகுள்லையோ மட்டும் பார்த்து படித்த பிரீட்ஸ் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து 60+ பிரீட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்துச்சுன்றதுனால அங்கே வர பப்ளிக்கும் சரி, இல்லை டாக் ஓனர்ஸும் சரி, அவங்களுக்கு வேறு எதனா பிரீட் பிடிச்சிருந்துச்சுன்னா டைரெக்டாக அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வாங்கிட்டோ இல்லை அட்வான்ஸ் பே பண்ணியோ வந்து அங்கே அவங்கக்கிட்டேருந்து ஃபியூச்சர் பப்பீஸ் வாங்குறதுக்காக டிஸ்கஷன்லாம் வேறு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஷோஸில் போனோன்னா நமக்கு நல்ல ஒரு அவேர்னஸும் கிடைக்கும். அதே மாதிரி ஓனர்ஸ் கிட்ட பேசி இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பப்பீஸ் கூட நம்ம அவங்ககிட்டருந்து நமக்கு ஃபீஸிபிளாக இருந்துச்சுன்னா வந்து வாங்கிக்கலாம். இந்த டாக் ஷோவில் பார்த்தோன்னா நம்ம விஜயகாந்த் சார் அவங்க சன்னோட கெனல்லேருந்து டாக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்துச்சு. ஸோ சாரோட ஞாபகார்த்தமாக வந்து அவங்களோட ஃபோட்டோஸும் வந்து அவங்க கெனலோட ஸ்டாலில் வச்சுருந்தாங்க. ஸோ இதே மாதிரி நிறையா பெட் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம நிறைய டாக் ஷோஸ், டாக் கெனல்ஸ், பேர்ட்ஸ் ஃபார்மு, எக்ஸாட்டிக் பெட்ஸு இதை பற்றியும் நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த டாக் பிரீட்ஸோ இல்லை அது போக வேறு எதனா டாக் பிரீட்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.